சொல்லு. பொதுவாக சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கும், பல பேர் வந்து அவளை காத்துட்ருப்பீங்க அந்த நியூஸில் படம் வராதா அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக பல சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்குது, பட் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்கிறது இந்த எல்சியு தான், நம்ம லோகேஷ் அண்ணாவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லியோ படத்துக்கு முன்னாடி வேறு லெவலில் போகுது, பயங்கரமாக போகுதுன்னு ஹைப் இருந்துச்சு, பட் லியோ படத்துக்கு அப்புறமே சின்ன ஹைப் குறைஞ்சிருந்துருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து விக்ரம் 2 நம்ம அது மேலே கொண்டு வரும் நம்பிக்கை வச்சிருக்கலாம். பட் உண்மைனா உண்மையிலேயே எல்சி வந்து அழிய தான் போகுது, அது நம்ம அப்படி சொல்றது ஃபேன் பேச குறைச்சிக்கிட்டு மொத்தமா வந்து மண்ணக்காவ தான் போகுது. ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. முன்னா பண்ணா வேர்ல்டு வைடாகவே வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்கு தெரியுமா, அதுக்கு மேலே மக்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஆர்வத்தை வந்து காட்டுறதா நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நாட் ஓன்லி எல்சியூ, எம்சியூவே வந்து இன்னைக்கு வந்து மன்னகவின் தான் போய் கிடக்குது தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது என்ன ஏதுன்ற பற்றி இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து எல்சி கரை சேருமா இல்லை வந்து மண்ணை போட்டு மூட்டுருவாங்களா அப்படின்றத பற்றி இந்த வேலை தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஓரவசம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் அதெல்லாம் வேலையும் கேட்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, பண்ணிங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க? இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எல்சி பிடிக்குமோ மறக்க முடியாது லைக் பண்ணுங்கள். சோஸ் ஓரவசம் வேலை போயிடலாம். நான் கதாசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதாசாமி. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். பொதுவாக சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னா போய் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்குள்ள இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒரே கண்டினியூட்டிக்குள்ள பல படங்கள் எடுப்பாங்க. இது பார்ட் 1 பார்ட் 2 தாண்டி இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரமே ஒரே யூனிவர்ஸ் தான் இருக்குது. அந்த கதாபாத்திரத்துக்கான படம் இது, இந்த கதாபாத்திர படம் இதுன்ட்டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல கொண்டு வந்து மார்வல் தான், அதுக்கப்புறம் பல நாடுகளில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் எல்சின்றாங்க, அந்த பக்கம் போலீஸ்ன்றாங்க, போலிங் யூனிவர்ஸ்ன்றானுங்க, சிங்கம் யூனிவர்ஸ்ன்றானுங்க, டிசியூன்றானுங்க, மான்ஸ்டர் யூனிவர்ஸ்ன்றானுங்க, அப்புறம் டார்க் யூனிவர்ஸ்ன்றானுங்க. அதான் காணாமல் போயிடுச்சுக்கே தெரியல, டார்க் யூனிவர்ஸ் டார்க் ஆயிடுச்சா, மொத்தமாக டார்க்கில் போயிடுச்சா, அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இந்த மாதிரி பல யூனிவர்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸிஸ்ட்ல இருக்கு. பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த மாதிரி யூனிவர்ஸ் படங்கள் பல படங்கள் வர்றதுனால மக்களுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் அப்படின்றது இல்லை, மக்களுக்கு வந்து போர்டு ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா சொன்னா அப்படின்னா எல்லா யூனிவர்ஸ் படங்களுமே வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பல பேர் வந்து போர்டுக்கு ஆரம்பித்து விட்டது. சேஷன் அப்படின்னா ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் வச்சிருப்பாங்க, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை வர முடியாது, ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸை வச்சு ஏதாவது ஒன்று வந்து கிளிம்ஸை காட்டுவாங்க. இப்படிதான் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சிஸ்டம் இருந்துச்சு. எப்போ அது எண்டியம் வந்துச்சோ அதோட வந்து இந்த மொத்த எம்சி நக்கிட்டு போனதுக்கு அப்புறம் பொதுவாக பொதுமக்களுக்கே வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற பேஸ் பண்ற படங்கள் மேல மக்களுக்கோட ஆர்வம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. மார்வல் அந்த பக்கம் போனது போயிட்டு வரலாம் அப்படின்னாலும் எல்சியூ அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஏன் வந்து மக்களுக்கு போடிய போகுது, ஏன் அப்படி ஆக போகுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இது முக்கியமான காரணம் இருக்கு. காரணம் அப்படின்னா எல்சியூ ஒழுக்க ஒழுக்கவே எந்த ஒரு சோர்ஸையும் நம்பி இல்லை, எந்த ஒரு சோர்ஸையும் அதை பேஸ் பண்ணி இல்லை. குறிப்பாக சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி யூனிவர்ஸ் பேஸ் பண்ணி தெரியுமா சில படங்கள், அந்த படங்கள் எல்லாமே வேற ஏதாவது மெட்டீரியலாக பேஸ் பண்ணால் இருக்கும். மார்வல் எடுத்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ் இருக்கு, பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காமிக் புக்கை பேஸ் பண்ணி தான், அந்த காமிக் ஆடுறது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மார்வல் மூவிஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கண் எடுத்து பெரிய விஷயமா இருக்க போறது இல்ல. பட் இந்த பக்கம் எல்சி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது பெருசாக கிடையவே கிடையாது, ஒரே ஒரு இயக்கம் நம்பி தான் வந்து கதை நகர்ந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த எல்சி அப்படின்றது ஒரே ஒரு டேரக்டர் நம்பி இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பாக இருக்கும், பிழையாகவும் இருக்குது. யார் அப்படின்னா மேலே நம்ம லோக்கி அண்ணா, நம்ம லோக்கி அண்ணா மட்டும் தான் டேரக்டர். பொதுவாக யூனிவர்ஸ் படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கம்மி தான் இருக்கும், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பணம் போடுவாங்க, ஒரு டேரக்டர் பிடிப்பாங்க, அந்த டேரக்டர் வேலை காட்டினா தூக்கிட்டு வேலை போடுவாங்க, பட் பழம் எடுப்பாங்க, இட்டு கொடுப்பேன், பணம் சம்பாதிச்சு போயிடுவாங்க. பட் எல்சி அப்படின்றது அப்படி கிடையவே கிடையாது, இது முழுக்க முழுக்கவே நம்ம லோக்கி அண்ணா தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு டேரக்டர் எவ்வளோ முக்குனாலும் தன்னோட வாழ்க்கையில் நிறைய படங்கள் இட்டு கொடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டம்டா, நான் நினச்சா பண்ணலாம், ஒரு ஆக்டர் நினச்சா பண்ண முடியும்,
ஓகேவா? அவர் ஆல்ரெடி நினைச்சாரு அப்படின்னா தன்னோட தள்ளாத வயதுல கூட ஈரவா நொடிச்சு ஓகேவா ஊரை ஏமாத்தலாம். இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. பட் ஒரு டைரக்டரால அதை கொண்டு வரது முடியாது, கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம லோக்கி அவன தள்ள வந்து நிற்கப்பட்டிருக்கு. இல்லை ஒன்றும் இல்லைங்க, இந்த எப்படி சொல்கிறது, எல்சியும் கரெக்டாக ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணி அந்த கம்பெனியை வந்து நாலஞ்சு டேரக்டர் பிரித்து கொடுத்து நீ இந்த படம் நீ எடு அந்த படம் நீ எடுத்துட்டு கரெக்டாக பிளான் போய் எடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து கரெக்டாக போகும். என்னது காசியார் பார்க்குறதா? ஆனால் கம்பெனி எடுத்துகிட்டு போகும்போது அப்புறம் என்ன என்னது சிரிப்பு கழுக்குன்ட்டு தோன்று அப்படின்ட்டு நம்ம லோக்கியானுக்கு மட்டும் ஒரு அம்மனு தட்டலாம். பட் அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. லோக்கி என்ன மட்டும்தான் அந்த எலட்சியத்துக்கு தோளில் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு தலை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கியா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர்ஸ். லோக்கி என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேஸ்ட் பண்ணிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹை பேடு சம்பளம் வாங்குகிற ஆக்டர்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மார்வல்மான பெரிய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க, கைது வாங்கிப்பாங்க. இது இதை விட்டு வெளியே சொல்லக்கூடாது, காம்பேஷன் இது எவங்கன்னு சொல்லக்கூடாது, எங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிப்பாங்க. இந்த ஒரு காலத்தினால வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கோம், யாரும் வாழாட்ட மாட்டாங்க. பட் இங்கே அப்படி இல்லையே. ஓகே நான் சொன்னால் யார் கேட்பான்? பணம் அடிக்கும் போது ஓகே, அதை தாண்டி பணம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீன் நடிச்சு கொடுங்கலாம் அடிப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன் நம்ம ஆண்டவர் கிளைமேக்ஸ் சீனை வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு போயிரு, அவர் அடிச்சு கொடுத்து போயிருக்க மாட்டார். இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டு கேம் மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையிலே எண்ட் கேம் மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து எல்சியூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த எண்ட் கேமுக்குள்ள நம்ம கார்த்தி புரோவும் வரணும், நம்ம சூரிய புரோவும் வரணும், அப்புறம் நம்ம அண்ணன் நம்ம தளபதியும் வரணும், அப்புறம் ஆண்டவர் வரணும். இத்தனை பேரை கூட்டின்னு வந்தா இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்தது சம்பளமே போயிடும் இத்தனை கோடிட்டு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கிரீன் பேசன்றது முக்கியமாக தேவைப்படும். ஏ எங்க தலைவனை கெத்து, ஏ எங்க இதெல்லாம் கெத்துன்ட்டு இவங்க அடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இத்தனை பேருக்கும் கரெக்டான ஒரு கதையப்பை ஒரே ஈக்குவலாக கொடுக்க முடியுமா அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு கேள்விக்கான விஷயம்தான். அப்போ இந்த விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லியோ, அதாவது நம்ம தளபதி, எல்சியூவில் முக்கியமான கேரக்டர்ஸாக கொண்டு வர வேண்டிய கேரக்டர் தான் வந்து லியோ கேரக்டர். ஏன் லியோ படம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எல்சியூன்னு சொல்கிறாங்க, நல்லாவே இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு எல்சி ஒரு யூனிவர்ஸ் மூவி தான். ஏன் பண்ணால் லியோ அப்படின்றது ஒரு யூனிவர்ஸ் கம்பைன் பண்ண கதை கிடையாது. லியோன்றது அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த லியோவானா ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி தான் அந்த படத்துல கதையே. எப்படி ஒரு ஸ்பைடர்மேன் ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கோ, எப்படி அயன்மேன் ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கோ, அந்த மாதிரி லியோவுக்கான ஆர்ஜின் ஸ்டோரி தான் லியோ படத்துல கதை. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர், பவர்ஃபுல்லான கேரக்டர். ஆனால் இப்போ தளபதி வந்து பாலிடிக்ஸ் போனால இப்போ தளபதி மூலம் லியோ நடிப்பாரான் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் ஒரே சீன் நடிச்சுட்டு போனா ஒரே ரெண்டுமே கேட்க முடியும். ஆனால் லியோ நடிச்சுட்டு போங்க அப்படின்னா திருமலையான லியோ நடிப்பு நடிப்பாரான்றது ஒரு பெரிய கேள்வி. இது மட்டும் இல்லாமல் இந்த லியோ ஒன்லியே விடை தெரியாத பல விஷயங்கள் இருக்குது ஓகேவா? அந்த விடை தெரியாத பல விஷயங்களுக்கு அடுத்த படங்கள் தான் விடையை சொல்லணும். பட் இந்த சம்மந்தப்பட்ட கேரக்டரே இல்லாமல் நீங்கள் தான் விளக்க சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவரை நடிக்க வைக்கலாம் லியோ டூவில். நம்ம செஞ்சு வேண்டாம் தான் planning and road mapping. Plan பண்ணி பண்ணணும். ஓகே, பொதுவாக ஒரு யூனிவர்ஸ் படத்துக்கு பிளான் முக்கியம், ரோட் மேப் அப்படின்றது முக்கியம். அது மார்வலாகவும் சரி, மான்சனும் சரி, நம்ம எல்சியோ ஆகவும் சரி, வருஷத்துக்கு இத்தனை படம் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் மனசில் இந்த ஒரு கண்டிக்குள்ள மக்கள் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பட் என்ன என்றைக்காவது வந்து எடுப்பேன், இப்போ இருப்பானோ எதுவும் அப்புறம் வந்து எடுப்பேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிப்பேன் அப்படின்னா மக்கள் சில பேர் வந்து இது எப்படி சொல்கிறது இந்த டிஸ்கண்டினியூ பண்ணிப்பாங்க, மைண்ட் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம லோக்கியான பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் பணம் எடுக்க போகிறாரு அப்படின்னு வந்து பேச்சு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அது எல்சியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாடுக்கிறது என்ன, ஒரு வருஷம் ஆகுமா, ஒன்றரை வருஷம் ஆகுமா? அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு எல்சி பற்றி எந்த அப்டேட்டுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இது ஒன்றரை வருஷம் கேப்பு, இதுக்கப்புறம் பாடுப்பா தெரியுமா, அது எடுத்து முடியறதுக்கு ஒரு வருஷம் கிட்ட ஆகும் வச்சிக்கலாம், ஒரு மாதம் எட்டு மாதம் ஆகும் வச்சிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து பெரிய அப்டேட் கிடையாது. அந்த யூனிவர்ஸை நினைச்சுன்ட்டு யாருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் பெரிய கேப் பண்ண விடும், அதனாலேயே எல்சியூன்றது டிஸ்கனெக்ட் ஆகிடும். உண்மையில ஒரு ரோட் மேப் போட்டு அடுத்து லோக்கி டூ வரும், அடுத்து லியோ வரும். சரி கைது, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஓகே, அடுத்தது வந்து கைதி டூ வரும், அடுத்து விக்ரம் டூ த்ரீ வரும், அப்புறம் வந்து ரோலக்ஸ் படம் வரும், கடைசியெல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்படின்னு கரெக்டாக ரோட் மேப் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிட்டாக இருந்திருக்கும். பட் எந்த ஒரு அப்டேட்டுமே சொல்லாமல் நான் பத்து வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு வாயில் மட்டும் வர விட்டா அது எந்த அளவுக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டபுள் விஷயம்தான்.
சரி ஓகே, நம்ம இவ்வளோ கொஸ்டின் விற்கிறோம், இது எல்லாத்தையும் லோக்கியன பதில் சொல்லுவாரா, லோக்கியனை திருத்திக்கிட்டு நெல்சோவை கொண்டு போவாரா அப்படின்றது ஒரு டவுன்னு சொல்றது தேர்ட்டி டேலாக் சொல்றது சொல்லுவாரா அப்படின்றது எனக்கே தெரில. லோக்கியான வீடியோ பார்த்தாரு அப்படின்னா, லோக்கியனா கொஞ்சம் ரோட் மேப் போட்டு எல்சியோ கொண்டு போனா, நீ எந்த புக் வேணா டிசிஎஃப்னு சொல்ற டிசி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறவனா பண்ணிக்க, ஆனால் அது அந்த யூனிவர்ஸ் மட்டும் கரெக்டாக காப்பாற்றி, லோக்கியானா எப்படியாவது யூனிவர்ஸை காப்பாற்றி கரெக்டாக பில்ட் பண்ணுறான், லியோ போனா என்ன இவ்வளோ கேரக்டர் உருவாக்கி ஓகே அந்த கேரக்டர் அட்டாக் பண்ண கூடு, நமக்கு இல்லாத கதையா வானா நீ அது வித்து காட்டி நீ ஏறி யார கபிலாது நம்ம காலம் பார்த்துக்கலாம். ஓகே சார், நிறைய பிரச்சனை லைக் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள். உண்மையே எல்சி வந்து மேலே போகுமா, இந்த இத்தனை சொன்ன இத்தனை குறையில தாண்டி வருமா அப்படின்றத கால்மஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேவரட் எல்சி கேரக்டர் யார் அப்படின்றதையும் கால்மஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மனு கீழே வந்து தாத்தா வச்சுக்கூடாது. ஓகே எனக்கு யார் கேட்குறீங்களா, எனக்கு வந்து ரோலெக்ஸ், அவர் பேர் பூமெக்ஸ், அவர் தான். அது யாரா தெரியாது, பூமெக்ஸ் தெரியாது, வேற யாரு நம்ம ரவிக்குமார் தான். இதே மாதிரியான இன்னொரு சொல்ல சந்திக்கிறேன், போட்டுறேன், பாய்.